ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி இரவு பத்து மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் பரணி மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் கா காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமி அமையக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் சந்திரபகவான் இருக்கிறதுனால நல்ல பூமி அமையக்கூடிய சகாயமான பூமி அமையக்கூடிய அதுவும் யோகமான பூமி அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில பேருக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து புதிய சிந்தனையை வெளிப்படுத்தி புதிய யுக்தியை வெளிப்படுத்தி பெரிய ஒரு பிரபலயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் கோபுரத்தில் இருந்தாலும் கோட்டையில் வாழ்ந்தாலும் கொள்கையை மதிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான லட்சுமி ஒன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே கடந்த காலங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்போம் நிறைய திட்டம் போட்டிருப்போம் நிறைய வந்து உழைப்பு கொடுத்துருப்போம் ஆனால் அதற்கான பலன் கிடைக்காம அல்லல் பட்டவங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நாடி தேடி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் உபஜெய லாபஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையிலேயே பணம் சேர்க்கக்கூடிய தனம் சேர்க்கக்கூடிய அதிகாரமான வகையிலேயே அதாவது எந்த இடத்திலும் இறங்கி போகாமல் பணிஞ்சு போகாமல் துணிவான செயல்கள் மூலமாகவே துயரங்களை துரத்தி அடித்து உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்துக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மன பகவதி அம்மன் அதிஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஏ மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பனம் சேரக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறத விட சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் கதை கட்டுரை எழுத்து துறையில் உள்ளவர்கள் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் மிகப்பெரிய ஏற்றங்களையும் சந்திக்க முடியும் புதிய தொழில் வாய்ப்பு கலை சார்ந்த தொழிலில் புதிய தொழில் வாய்ப்பு உருவாகக்கூடிய சூழல் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ மரத்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகபாதியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மரியாதையோடு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஆள் மனது நட்புகளும் ஆள் மனது சந்தோஷங்களும் ஆள் மனது மரியாதையோடு கூடிய ஒரு சந்தோஷ சூழல்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நிகழ்கால திட்டங்களை நிறைவேற்றுறீங்க அப்படிங்கிற விட எதிர்கால திட்டங்களை கூட தடையில்லாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டக்கூடிய ஒற்றுமையாக அமர்ந்து உணர்ந்து பேசக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிமுகமே இல்லாதவருக்கு அன்னதானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபயாம்பிகை அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் ஜென்ம ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தானாக விலகும் அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும் கடந்த நாளில் இருந்த ஒரு சில தடைகள் தானாகவே விலகி தன வருமானம் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டவங்க இன்றைய நாளில் அதிர்ஷ்டங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனம் சிதறாத கடவுள் வழிபாட்டை கடைபிடிப்பது து இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிகார நந்தி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் எம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுது எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் எவ்வளவோ நல்லா இருக்காங்க உலகத்தில் எல்லோருமே நிம்மதியாக இருக்காங்க நமக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருந்துட்டுருக்குது நமக்கு வந்து சாமி வந்து கண்ணு திறக்காதா கடவுள் நம்மளை காப்பாற்றாதான்னு பல்வேறு கேள்விகள் இல்லையா அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பஞ்ச நிலைகள் விலகி சந்தோஷமான சூழல் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மீனாட்சி அம்மனுக்கு தேனாபிஷேகம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் கருநீலம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி டி துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களால் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் வியாழ பகவான் இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பாடுகளால் வெற்றிகள் அதிகரிக்கும் காரியமாக செயல்பட்டு கன கச்சிதமாக தன வரவுகளை பெருக்கிக்க முடியும் ஸோ அதாவது சொந்த பந்தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெறுப்புகள் ஓரளவு குறையும் அக்கம் பக்கத்தில் அதாவது எதிர் வீடு சம்மந்தப்பட்ட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடியவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கிடைக்கும் அனுகூலம் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் தானாக விலகும் மனிதாபிமானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மன மாற்றங்கள் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அதாவது தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீர்த்த நதிக்கரையில் நீராடுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள் பெருமாள் என் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் டி விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு உங்களுடைய தோதான செயல்பாடுகளால் மேலான நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சூழ்ச்சி புரிஞ்சுக்கிட்டு சரியான வகையில் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மேலான நன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி செங்கல் சூளையாக இருந்தாலும் சரி செருப்பு விற்பனையாக இருந்தாலும் சரி உணவுக்கு தேவையான அரிசி பருப்பு விற்பனையாக இருந்தாலும் சரி பால் வியாபாரமாக இருந்தாலும் சரி பகட்டான வருமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுய புத்தியோடு செயல்பட்டு பய உணர்வை விளக்கிக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா வித்யா கணபதி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம் கனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே குடும்பத்தில் வந்து அடிப்படை தேவைன்னு இருந்துகிட்ருக்கும் அந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட அன்றாட தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட அடுத்து வரக்கூடிய ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வெகுமானமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் அந்த சூழலை நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அரங்கேறும் அதே சமயத்தில் தேவையில்லாத க மனக்கசப்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் இருந்து நம்ம இந்த விஷயத்தை செய்யலாம் இந்த விஷயத்தை வந்து அதாவது தேவையில்லாத விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன உறுதி மன பக்குவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அந்தி பொழுதில் ஆரஞ்சு கனிகள் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி அதிஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்டையெழுத்து கல்ஜி ஏ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிற சிறப்பு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிற சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக சத்துருஸ்தானத்தில் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ஆட்சி பெற்ற புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது சிறப்பு சிறப்புக்கள் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் பொறுப்புகள் அதிகமாகும் அதற்கு தகுந்த மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை நேரத்து பிரார்த்தனையும் மாலை நேரத்து தானமும் மலையளவு பயந்தரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அத்தி முகத்துவம் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்தில் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது கடந்த காலங்களில் திட்டம் போட்ட அந்த திட்டம் ஒரு தடையும் இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நல்ல முறையாக சிறப்பாக நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில பேர் ஆசீர்வாதம் பண்ணாங்களுவைங்களே அந்த ஆசீர்வாதத்தினுடைய உண்மையான பல பலன் முழுமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகுது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவானும் ஆட்சி இருக்கிறதுனால எல்லா விதமான நன்மைகளும் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மர வேலை செய்கிறவங்களுக்கும் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதியோர்களின் ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நேத்திர விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் J J மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே அருமையான வாழ்க்கையும் பெருமையான வாழ்க்கையும் அமையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியம் இன்றைய நாளில் மிகுதியாகும் பாக்கியாதிபதியும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால தைரியம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் விலகி மன மனப்பக்குவமும் மன நிம்மதியும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முப்பொழுதும் எப்பொழுதும் முன் சிந்தனையை வளர்த்துக் கொள்வது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் பக்தலிங்கம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர் நெஞ்சுக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்